ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி ஒரு இட்டாலியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் லசானியா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் லசானியா சிக்கன் வச்சு பண்ணி காட்டுறேன். வெஜிடபிள் வச்சு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த லசானியா பார்த்திங்கன்னா நல்ல க்ரீமியாக, நல்ல ஸ்பைஸியாக, டேஸ்டியாக இருக்கும். சின்ன பசங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெந்தியாக இருக்கும், ஆனால் செய்கிறது ஈஸி தான். முதல்ல நம்ம சிக்கன் தயார் பண்ணிடலாம். சிக்கன் தயார் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 kg போல் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் பார்த்திங்கன்னா நான் வந்து கீமா எடுக்கலை, சிக்கன் கொத்துக்கறி எடுக்கலை, அதுக்கு பதிலாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் லசானியா சீட். லசானியா சீட் வந்து ரெண்டு டைப்பாக கிடைக்குதுங்க. ஒன்று வந்து நம்ம வந்து குக் பண்ணணும், ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுக்க வேண்டியது இருக்கும். அதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த லசானியா சீட் வந்து ரெடி டு குக், அதாவது வந்து ப்ரீ குக் பண்ண வேண்டாம். தண்ணியில் போட்டு நீங்கள் வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வைக்க வேண்டாம், டைரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த ஷீட் வேணாலும் வாங்கிக்கலாம், அதுலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்த பாத்திரத்தில் வச்சு பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நமக்கு ஷீட் வச்சு பேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். முதல்ல சிக்கன் கிரேவி தயார் பண்ணிடலாம். சிக்கன் கிரேவின்னு சொல்கிறதோட இது வந்து ஒரு செமி கிரேவி, இது ஒரு மசாலா டைப்பில் தான் இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நான் இன்றைக்கி பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 5-6 பல் பூண்டு. அதை முதல்ல வந்து வதக்கிக்கலாம். வதங்கினாக்கில் வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். பெரிய வெங்காயம் 2, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் 3 வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வந்து உங்களுக்கு வெந்து வரணும். வெங்காயம் இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனாக்கில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்னா அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். நீங்கள் கீமா போட்டு கூட பண்ணலாம், சிக்கன் கொத்துக்கறி கூட. ஆனால் அதை விட இந்த மாதிரி போன்லெஸ் வாங்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா லசானியா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை லைட்டாக வதக்கி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுவோம். அந்த சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியில் வரட்டும், சிக்கனும் வந்து கலர் மாறும். ரெண்டு நிமிஷம் சிக்கனை மூடி வச்ச பிறகு நம்ம மற்ற மசாலாக்கள் சேர்க்கலாம். இதுக்கு வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். டொமேட்டோ பேஸ்ட்டு இல்லாட்டி நீங்கள் ஒரு 3 தக்காளியை கொஞ்சம் நேரம் கொதிக்கிற வெந்நீரில் போட்டுட்டு அந்த தோலை எடுத்துருங்க. தோலை எடுத்துகிட்டு மிக்சியில் அரைச்சி டொமேட்டோ பியூரியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இது நல்ல ஸ்பைஸியாகவும் இருக்கும், ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ சேர்த்துருக்கேன். சில்லி கார்லிக் பேஸ்ட்டு இல்லாட்டி நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதை வதக்கி விட்டுறலாம். நான் இன்றைக்கி வந்து டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து ரொம்ப கிரேவி மாதிரி இருக்காது. நீங்கள் டொமேட்டோ பியூரி சேர்க்கையில் கொஞ்சம் கிரேவி டைப்பில் கிடைக்கும். இது நம்மளுடைய விருப்பம் தான். இது கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும், அது இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ்க்காக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இது நீங்கள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். சிக்கன் நல்லா உங்களுக்கு குக் ஆகிடும். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு வந்து 2 லேயர் தயார் பண்ண வேண்டியது இருக்கும். முதல்ல வந்து சிக்கன் பேஸ் தயார் பண்ணிட்டோம் இல்லையா, அதே மாதிரி நமக்கு வந்து ஒயிட் சாஸ் தயார் பண்ணணும். ஒயிட் சாஸ் தயார் பண்ணுறதுக்கு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கணும். குறைச்சி வச்சுட்டு அந்த மைதாவை வந்து அந்த வெண்ணெயில் வந்து ரோஸ்ட் பண்ணணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். பாக்கிலேயே உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து பொரிஞ்ச மாதிரி வரும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம வந்து கட்டியான பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம், இல்லை ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறோம். இது ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்ல ஒரு க்ரீமியாக கட்டியாக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு, ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கலை, அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் மட்டும் இருக்கிற மாதிரி தான் தயார் பண்ணியிருக்கேன். சில பேர் விருப்பப்பட்டிங்கன்னா வெங்காயம், கேப்சிகம், பூண்டு இதெல்லாம் கூட நீங்கள் முதலே மைதா சேர்க்கறதுக்கு முன்னாலேயே வதக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுவும் அந்த ஃப்ளேவரும் சேர்த்து இதில் இறங்கும்.
ஓவனை 180 டிகிரிக்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ரெடியாகிருக்கு, நம்ம அசம்பிள் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துருக்கேன் பேக் பண்ணுறதுக்கு. இதில் அடியில் கொஞ்சம் வெண்ணெய் தடவிக்கலாம். வெண்ணெய் ஃபுல்லாக ஓரங்கள்லையும் அடியிலையும் தடவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்பைஸ் கொடுக்கறதுக்கு தான், இதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான். நீங்கள் அதை சேர்க்காமல் டேரெக்டாக சிக்கன் கிரேவி கூட சேர்த்துக்கலாம். அடியில் உள்ள லேயர் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் மசாலா, இதை தான் லேயர் ஆக்கிக்கணும். நான் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால ஒரு சின்ன லேயர் தான் போட்டுக்கிறேன். நீங்கள் கிரேவி மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நிறைய போட்டுக்கலாம். சிக்கன் கிரேவி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து லசானியா சீட் வைக்கிறோம். நீங்கள் இப்போ குக் பண்ணி வைக்கிற ஷீட்னால் குக் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இது வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணுற ஷீட் அப்படிங்கிறதுனால நான் டேரெக்டாக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஷீட் யூஸ் பண்ணல நமக்கு பேனுக்கு தகுந்தாப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒன்று போல் உங்களுக்கு செட் ஆகும். இதுக்கு மேலே அந்த ஒயிட் க்ரீம் நம்ம பண்ணி வச்சுக்கோ இல்லையா, ஒயிட் சாஸ், அதை சேர்த்துக்கணும். அந்த ஒயிட் சாஸ்க்கு மேலே லைட்டாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸு ஆறிக்கணும், எதுனாலும் நம்மளோட விருப்பப்படி நம்ம தூவிக்கலாம். திரும்ப ஒரு லேயர் வந்து சிக்கன் வைக்கணும். ஒரு லேயர் சிக்கன் வச்சுட்டு அப்புறம் நம்ம சீஸ் போட்டுக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து மோஸ்ரலா சீஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 2 சீஸ் கலந்து கூட யூஸ் பண்ணலாம். ஹெல்த்தியாக கொஞ்சம் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். சீஸு, க்ரீமு, இதெல்லாமே கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணணும், கடைகளில் வாங்குற மாதிரி பண்ணணும் அப்படின்னா நிறைய போட்டுக்கோங்க. நிறைய போட்டு நல்ல க்ரீமியாக கூட பண்ணலாம். திருப்பி 2 ஷீட் வச்சுக்கிற மேலே இதே ப்ராசஸை நம்ம வந்து டாப் லேயர் வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். ஃபைனலாக டாப் லேயரில் சீஸ் போட்டுக்கிறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சீஸ் போட்டுக்கோங்க. சீஸ் போட்டுட்டு அதில் வந்து ஆறிக்கணும், சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே தூவி விட்டுக்கோங்க. இப்போ இதை பேக் பண்ண போகிறோம். டைரெக்டாக பேக் பண்ணாமல் முதல்ல ஃபாயில் சீட் போட்டு மூடிக்கோங்க. மூடிட்டு ஒரு 35 நிமிஷம் நம்ம வந்து 180 டிகிரியில் பேக் பண்ண போகிறோம். எதுக்காக ஃபாயில் சீட் போட்டு மூடுறோம் அப்படின்னா, நீங்கள் ஃபாயில் சீட் போடலைன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும், நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சாஃப்டாக இருக்காது. முதல்ல 35 நிமிஷம் ஃபாயில் சீட் போட்டு மூடிட்டு லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் மட்டும் ஃபாயில் சீட்டை எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மேலே வந்து அந்த சீஸ் வந்து கலர் மாதிரி நல்ல ஒரு ரெட்டிஷாக கிடைக்கும். நம்ம வச்சுருக்க லேயரை பொறுத்து தான் நமக்கு டைமிங். நீங்கள் கொஞ்சம் சின்னதாக வச்சுருக்கீங்க, தின்னமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 20 to 30 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். இது வந்து 40 மினிட்ஸ், டோட்டலி 40 மினிட்ஸ் எனக்கு எடுத்துக்கும். 35 மினிட்ஸ் ஃபாயில் சீட்டோட, 5 மினிட்ஸ் ஃபாயில் இல்லாமல் பேக் பண்ணுறேன். லசானியாவை உள்ளேருந்து எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பர் ஹாட்டாக இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ நேரம் அதில் குக் ஆகிருக்கு, அந்த சீஸ் எல்லாமே மெல்ட் ஆகி ரொம்ப ஹாட்டாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக ஆறுனாக்கில் கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து வெஜ்ஜு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.